ராம்ஜித் சேனலில் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான மட்டன் பிரியாணி பார்க்க போகிறோம். மட்டன் வேக வச்சு வச்சுருக்குறேங்க. அதில் பார்த்திங்கன்னா உப்பு, மஞ்சள் தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் போட்டு நல்லா வேக வச்சு வச்சுருக்குறேன். இது பார்த்திங்கன்னா இந்த மட்டன் வந்து குழம்புக்காக எடுத்து வச்சுருக்குறேன். இந்த மட்டன் தான் கொஞ்சம் கொழுப்போடு, கொஞ்சமாக தான் பிரியாணி செய்ய போகிறேன், அதனால் கொழுப்போடு அந்த தண்ணியை சேர்த்து வச்சுருக்குறேன். இதில் தான் பிரியாணி செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நெய் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய், கிராம்பு, பட்டை சேர்த்துக்கலாம். ஆனியன் ரெண்டு மீடியம் சைஸ் பல்லாரிங்கது, நல்லா வதக்கிக்கலாம். ஒயிட் ரைஸ் வச்சு மட்டன் குழம்பு செய்ய போகிறோம், அதனால் பிரியாணி கொஞ்சம் தான் செய்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் போடுறேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது பார்த்திங்கன்னா வெறும் கொழுப்பு, அது மட்டும்தான் போடுற, கொஞ்சம்தான் கறி போடுறோம். மீதியெல்லாம் குழம்பு வச்சுக்காக எடுத்து வச்சாச்சு. வெறும் கொழுப்பு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி, பச்சை மிளகாய், ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து கறி வேக வைக்கும் போதே அதில் கொஞ்சம் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்குறோம். மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன், அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் எடுத்துக்கிறோம். அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். நான் வந்து ஒரு கப் அரிசிக்கு தான் இதெல்லாம் போடுறேன். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு பிடி புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துருக்குறேன். புதினாலாம் பார்த்திங்கன்னா காம்போடு தான் போட்டிருக்கிறேன், அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த வேக வச்ச மட்டன் சேர்த்துக்கலாம். ரொம்ப மட்டன் நிறைய பிரியாணியில் இருந்தால் பிடிக்காது, சும்மா அந்த வாசனைக்கு கொஞ்சம் தான் போடுவோம். அதேமாரி தான் நான் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு நிறையா போடணுன்னா நீங்கள் அப்படியே எல்லாத்தையுமே போட்டுக்கணாலும் போட்டுக்கலாம். எங்களுக்கு வந்து கிரேவி, சாதம், ஒயிட் ரைஸ் தான் பிடிக்கும், அதனால் நாங்கள் அப்படி செஞ்சுக்கிட்டோம். இது கொஞ்சமாக பிரியாணி செய்யணுங்கிறதுக்காக, காட்டுறதுக்காக தான் நான் வீடியோ எடுக்கிறேன். தேங்காய் பால் ஒரு மூடி எடுத்து பால் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி பாருங்கள், இதால் ஒரு கப் பாசுமதி அரிசி எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுவிட்டு வடிகட்டி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி தேவையான அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம எப்போதும் போல தான் அரிசி போட்டு ஒரு இன்ச் ஹைட்டுக்கு தான் நான் தண்ணி ஊற்றுவேன், அப்போ தான் எனக்கு அந்த பிரியாணி கரெக்டாக வருது. கப் சைஸ்லாம் எனக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இப்போது நல்லா அரிசி பாதி அளவுக்கு வேகிற அளவுக்கு நம்ம மூடி வச்சிடலாம். மூட்டினதுக்கப்புறமா நம்ம தம்மில் போட்டுடலாம். இப்போ மூடி வச்சாச்சு. வேகிற அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க வைக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க பாதி அளவுக்கு வெந்துடுச்சு.
அரிசி எப்படி நல்லா அப்படியே நீட்டாக இருக்குது. இப்போ தம்மில் போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி பாதி லெமன் புழிஞ்சு ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். இப்போ தோசைக்கல் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கலாங்க. ஹீட் பண்ணிக்கிட்டு இந்த பிரியாணி சட்டியை தூக்கி அதில் வச்சிடலாம். இப்போ எடுத்து வச்சாச்சு. இப்போ சிம்மில் வச்சுக்கலாம். தோசைக்கல் வைக்கும்போது ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ இந்த பிளேட் போட்டு மூடிடுவோம். மூடிட்டு எப்பவும் போல் இந்த வெயிட் வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் தம்லே இருக்கணும். இருந்துச்சுன்னா நல்லா பொல பொலன்னு சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடும். இப்போ ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்கு பாருங்க. பாருங்க சாதம்லாம் நல்லா உடையாம நல்லா இருக்கு. இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பிளேட்டுக்கு மாற்றிடலாம். சாதம்லாம் நல்லா உடையாமல் நல்லாயிருக்கு. இப்போ பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ரொம்பவே சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அதுக்கு வந்து ரத்தம் பொரியல் கிரேவியும் அதுக்குள்ளே வச்சுட்டேன். தயிர் பச்சடி இதோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா வந்திருக்குதுங்க பிரியாணி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். Thank you.